நம்ம தகுதி இல்லாம திறமை இல்லாம இருந்தோம் அப்படின்னு சொல்லலாமா? இல்ல தோர், அது வந்து ஒரு நீங்க சொல்றீங்க பத்தில முதல்ல நீங்க சொன்னீங்க அதுதான் பருப்பான் வீட்டு பிள்ளைய வந்து நல்லா படிப்பாங்கன்ற மனப்பான்மை என்ன? இல்ல இல்ல, உண்மையும் அதுதான், அவங்க படிச்சாங்கதான். ஏன் படிச்சாங்கன்னா அவர்கள் வந்து கல்வி அறிவை வந்து 2000 வருஷம் ஆண்டு காலமாக அந்த கல்வியில வந்து அவங்க தொடர்ச்சியா வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. கல்வி பயில்றாங்க. இல்ல, முக்கியத்துவங்கிறத விட தொடர் அவர்களுக்கு கல்வி 2000 வருஷமா கிடைக்குது. அவனுடைய தாத்தா பாட்டி பாத்தீங்கன்னா கூட கலெக்டரா இருந்திருப்பாங்க, பெரிய பெரிய அரசு அதிகாரிகளா இருந்திருப்பாங்க, பெரிய இடத்துல இருந்திருப்பாங்க. அப்படி வரக்கூடியவங்க அந்த சூழல் இருக்கு இல்லையா, அவர்களுக்கு கல்வி பயில்கிற சூழல், அவர்களுக்கு கல்விங்கிறது வந்து இயல்பாகவே வந்து அவர்கள் மீது வந்து வைக்கப்படுது, நல்ல தெளிவா அந்த குடும்பம் வைக்கும். ஆனா நம்ம படிச்ச சூழல் அப்படி அல்ல. நாம படிக்கிற காலத்துல எல்லாம் எப்படி கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அதாவது விளக்கு வெளிச்சம் தான். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வீட்டுல எல்லாம் வந்து நாங்க படிக்கிற காலத்துல கரண்டே கிடையாது. ஆனா பார்ப்பன வீடுகள் முழுக்க வந்து அன்னைக்கே ஃப்ரிட்ஜ் இருக்கும், டிவி இருக்கும், ஏசி இருக்கும். அப்போ நம்ம விளக்கு வெளிச்சத்துல படிப்போம், டக்குன்னு அம்மா சொல்லுவாங்க, டே ஒரு 5 ரூபாய்க்கு கடுக்கும், ஒரு 2 ரூபாய்க்கு உளுந்து வாங்கிட்டு வாடா போயிட்டு, ஒரு 2 ரூபாய்க்கு தக்காளி வாங்கிட்டு வந்து ராஜா அப்படின்னு புத்தகத்தை எடுத்து வச்சீங்கன்னா, ராஜா ஆடு வந்து ஓட்டிட்டு வர்றதுக்கு இல்லப்பா, அப்ப எங்க குடிச்சிட்டு போய் சாஞ்சி கிடக்குறானோ, போய் ஆடு ஓட்டிட்டு வந்துரு, மாடு ஓட்டிட்டு வந்துரு. அந்த ஒரு 8 ஆயிடுச்சுன்னா அப்பெல்லாம் வந்து எல்லாமே ஊரே அடங்கிடும், எல்லாம் சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட வாழ்வியல்ல வாழ்ந்த பாட்டாளி வர்க்கத்தினுடைய அந்த உழைக்கும் சமூகம் இருக்கு இல்லைங்களா, அது இப்பதான் ஓரிரண்டு தலைமுறைகளை படிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப ஓரளவுக்கு படிச்ச குடும்பங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பிள்ளையுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே படிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த குழந்தை வந்து 1வது 2வது எல்கேஜி யூகேஜில இருந்து அப்படியே வந்து அந்த கல்வி வந்து ஊட்டப்படுது அந்த குழந்தைக்கு. அது வந்து குரோத்தா வரும், எஜுகேஷன் குரோத் நல்லா இருக்கும். ஆனா கல்வி அறிவு அற்ற பெற்றோர்களை அடைந்திருக்கிற இந்த மாணவர்கள்லாம் என்ன எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த குரோத் கிடைக்காது அவங்க, இவங்களாதான் வந்து தேடி படிக்கணும். அப்ப இயல்பாகவே இவனுக்கு படிப்பு வரல, அவனுக்கு படிப்பு வருது அப்படின்னு பார்க்கிற சமூகத்தினால என்ன ஆகுதுன்னா, இவன் பின்னுக்கு தள்ளப்பட்டுறான். உளவியலாவே இவனை நமக்கு எல்லாம் படிப்பு வர்றாங்க, வந்துடுறான் அந்த இடத்துக்கு வந்துடுறான் இயல்பாகவே. நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதிரியான புற சூழல்களுடைய பாதிப்பு இருக்கும். அதனால வந்து அவனுக்கு ஏன் படிப்பு வரல அப்படிங்கறது வந்து இந்த சமூகம் பார்ப்பதற்கு பதிலு, அவனுக்கு படிப்பு வராது இவனுக்கு படிப்பு வரும் அப்படின்னு பாக்குறதுதான் பெரிய தவறு. இதனுடைய இது நீங்க பாத்தீங்கன்னா, தேர்வு முறை இருக்கு இல்லைங்களா தோழர், இந்த கல்வியின் தேர்வு முறை அப்படிங்கறதே வந்து மனப்பாட தேர்வு முறை தான். அதாவது தேர்வுல வந்து நீங்க மனப்பாடம் பண்ணி எழுதுறதுதான் இங்க இருக்கு. இந்த மனப்பாட முறைக்கு ஒத்து போகிற மாணவர்கள் வந்து, அதாவது அதுக்கு ஒத்திசைவா தன்னுடைய ஆற்றலை வளர்த்துக்கிற மாணவர்கள் வந்து தேர்வுல மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க. இந்த மனப்பாட முறையில தங்களால வந்து ஏத்துக்க முடியாத குழந்தைங்களாலதான் வந்து தோல்வி அடைகிறாங்க. இந்த தோல்வி வந்து வாழ்க்கையின் தோல்வியா எடுத்து, அல்லது அவர்களுக்கு திறமை இல்லை அப்படின்னு நாம சொல்ல முடியாது. ஆமா ஆமா ஆமா, இது ஒரு தோல்வியும் கிடையாது. முதல்ல வந்து இந்த தேர்வு முறை இருக்கு இல்லீங்களா தோழர், இதுவே மாத்தணுங்கிற உளவியல் விஷயமா தான் நான் என்னால பார்க்க முடியுது. அதாவது நீங்க சொல்றதெல்லாம் புறக்காரணிகள் அப்படிதான் எடுத்துக்கணும். சரி, இப்போ எந்த ஒரு விஷயம் புறக்காரணிகளை வந்து நீங்க எல்லாத்தையுமே மாத்த முடியாது சரிங்களா. உங்களை சுத்தி 10 புறக்காரணிகள் இருக்கலாம், 10 புறக்காரணிகள்ல வந்து 9 மாத்திட்டீங்கன்னு வச்சுங்களா, ஏதாச்சும் ஒண்ணு கூட உங்களை ட்ரிகர் பண்றதுக்கான ஏதோ ஒரு எஃபெக்ட் வந்து ட்ரிகர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே சமயம் வந்து நீங்க புறக்காரணிகளை சீர்படுத்துறது ஒரு பக்கம் நடந்தாலுமே கூட, அகக்காரணிகளை வந்து அதுக்கான பக்குவத்தை வர வைக்கிறதும் நம்மளுடைய ஒரு பொறுப்புன்னு நினைக்கிறேன். நமக்குள்ள இருக்க பிரச்சனைகள் தோல, நம்ம குடும்ப சூழல்கள், புற சூழல்கள் இதெல்லாம் இருக்கு இல்லீங்களா. குடும்ப சூழல், புற சூழல், தனிப்பட்ட அந்த மாணவர்களையோ அந்த மனசை பத்தி பேசுறேன், உலகளை பத்தி பேசுறேன். நீங்க சொன்னது வந்தீங்கன்னா, நீங்க இன்னமும் சொன்னீங்கன்னா வந்து இப்போ ஒரு ஒரு மாணவர் இருக்காரு, ஒரு முருகன் ஒரு மாணவர் இருக்காரு அப்படின்னா, வந்து ஒரு வடிவேல் ஒரு மாணவர் இருக்காருன்னா,
அவருடைய குடும்ப சூழல் இருக்கிறது வந்து அந்த மாணவனுக்கான குடும்ப சூழல் தான் சரிங்களா. ஆனா நான் சொல்ல வர்றது வடிவேலுக்குள்ளார இருக்கிற ஒரு எண்ணங்க எண்ண ஓட்டம் இருக்கும் இல்லைங்களா, மாணவர்களை பார்த்து சக மாணவர்களுடைய பெற்றோர்களை பார்த்து ஆசிரியர்களை பார்த்துன்னு சொல்லிட்டு அந்த எண்ண ஓட்டத்துக்கு நான் பக்குவத்தை தான் நான் வரவேற்க சொன்னா பக்குவம் தான் இப்பவும் குறிப்பிட்டு நான் பக்குவம் குறிப்பிட்டு சொல்றேன் அந்த வார்த்தையை ஏன்னா சொல்ல முடியாத சரிங்களா. அந்த எண்ண ஓட்டம் ஒரு மாணவனுக்கு ஏன் ஏற்படுது அதுதான் சொல்ற அதுக்கான காரணங்கள் தான் வந்து புறக்காரணங்கள் அந்த அதை வந்து நீங்க அதான் சொல்ல வர நீங்க புறக்காரணிகளை வந்து முழுசா திருத்த முடியாதுன்னு சொல்ல வர சீர்படுத்த முடியாதுன்னு சொல்றேன். நீங்க வந்து 9 சரி பண்ணிடுவீங்க ஓகே பரவாயில்ல நம்ம 9 சரி பண்ணிட்டோம் முன்னாடி ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு 9 சரி பண்ணிட்டோம்னு நினைப்பீங்க ஆனா அந்த 1 வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கலாம் சரிங்களா. வந்து நான் இதை எப்படி பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல இப்ப பார்ப்பனர்கள் பூணூல் போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இதுக்காக பெரியார் கிட்ட அவன் என்ன சொல்றான்னா நாங்க யாரையும் இழிவுபடுத்தல நாங்க உயர்ந்தவர்கள் சொல்லி காட்டிக்கிறதுக்காக தான் நாங்க பூணூல் போடுறோம் உங்களுக்கு என்ன அதனால கஷ்டம் பெரியார் கிட்ட கேட்கறாங்க. பெரியார் சொல்றாரு அது சரி நாலு வீட்டுல வந்து உன் வீட்டு கடவுளை மட்டும் இது பத்தினி வீடுன்னு போட்டுக்கணும் நியாயமானு கேட்ட அப்ப ஒரு ஒரு சமூகத்திற்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைகள்ல ஒரு பக்கம் வந்து பாரு நல்ல செம மார்க் வாங்கிட்டான் நல்ல சூப்பரா படிச்சிருக்கான்னு சொல்லி பெருமையா பேசும் பொழுது அதை முன்னெடுக்கும் பொழுது மற்ற பிள்ளைகள் இயல்பாகவே வந்து அவர்கள் படிக்காதவர்களாகவோ தற்குறிகளாகவோ அடையாளப்படுத்தப்படுறாங்க. இந்த சமூகத்தால அடையாளப்படுத்த ஏன் பேரண்ட்ஸாலேயே அடையாளப்படுத்தப்படுறாங்க இதனுடைய விளைவுகள் வந்து மோசமா இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது இப்படி அடையாளப்படுத்தப்பட்டுவோமோங்கிற அந்த அச்சமே அந்த குழந்தைகள் வந்து தற்கொலைக்கு தள்ளு. ஆமா ஆமா இது ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு போக்கு தொடர். இப்ப அயல் நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து தேர்வு முறைகள்லாம் வந்து டிஃபரெண்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 4-5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அந்த ரேங்கிங் தினத்தில போடுறது தமிழ்நாட்டிலேயே முதல் மாணவர் முதல் மாணவி அப்படின்ட்டு போடுறது அதே போல கணக்குல வந்து முதல் மாணவர் சமஸ்கிருதத்துல முதல் மாணவர் ஆங்கிலத்துல அது எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டாங்க. அது நம்ம அந்த உதயசந்திரன் அவர் பீரியட் நினைக்கிறேன் அவரோட பீரியட் தான் நினைக்கிறேன் அதுதான் சொல்ல இப்ப இதுதான் சொல்ல வர நம்ம இது வந்து அது வந்து ஒரு மறுபடியும் எடப்பாடி ஆட்சியில மறுபடியும் அது வந்து மீட்டுருவாகம் பண்ணிட்டாங்க இல்லையே இப்போ இப்ப கூட போடுறாங்களா என்ன நியூஸ் பேப்பர்ல வருது அந்த மாதிரி போட்டோ எல்லாம் போட்டு ஸ்பீக் கொடுக்கறது சமூக வளர்ச்சியின் உடைய ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் இயல்பாகவே நிகழும் தொடர். ஏன்னா நாகரிக சமூக சமுதாயமாகவும் அறிவு வளர்ச்சி பெற்ற சமூகமும் நம்ம மாற 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 இப்ப நாமளே பேசுறோம் இல்லையா தேர்வு முறை மட்டுமே வந்து ஒரு சமூகத்தினுடைய ஒரு மாணவனுடைய அறிவு வளர்ச்சி வரையறை அல்ல அப்படின்னு சொல்லி இப்ப நாம பேசுறோம். இதெல்லாம் வந்து சமூக மாற்றத்தினுடைய கூட வரக்கூடிய சிந்தனை தான். இப்ப இயல்பாகவே கல்விதான் எல்லாத்துக்கும் அடிப்படை அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து இன்னைக்கு வந்து சமூகத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா படிக்காத நம்மள மாதிரி ஏஜ்ல உள்ளவங்க எல்லாம் நிறைய பேர் படிக்கல படிக்கலன்னா இப்பெல்லாம் வந்து ஐயோ நான் படிக்கலையேன்னு வருத்தப்படுறாங்க பாத்தீங்களா. இது முழுக்க வந்து சமூக மாற்றத்தினால் நிகழ்ந்ததுதான். ஏன்னா முழுக்க முழுக்க எல்லாத்துக்குமே இந்த படிப்பு தேவை கல்வி அவசியம்ங்கிறது தெரிய ஆரம்பிச்சது. தனக்கு தேவை வரும்போது இயல்பாகவே ஒவ்வொரு மனுஷனும் அந்த கல்வியை கத்துக்காம புறக்கணிக்கவே மாட்டான். திமுக ஆட்சியில நான் வந்து ரொம்ப விரும்பிய ரொம்ப வந்து அதாவது உணர்வு பூர்வமா நான் வந்து ரொம்ப நேசிச்ச ஒரு விஷயம் வந்து கல்விக்காக அவங்க செய்யற வேலைகள் தான் தவிர. ஏன்னா திராவிட இயக்கம் உருவானதே வந்து கல்வியை பேஸ் பண்ணி தான் திராவிடர் எல்லாம் உருவாச்சு பிறகு சமூக நீதி கட்சி அப்படின்னு சொல்லி படிப்படியா வந்தது. இந்த இது எங்க வந்து துவங்குச்சுன்னா இந்த மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட போதுதான் இந்த திராவிட இயக்கமே துவங்குச்சு. அதன் அடிப்படையில திமுக வந்து இந்த கல்விக்காக செய்யறதும் அந்த பட்டதாரி பெண்களுக்கு பணம் கொடுக்கறதும் அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்க எல்லாம் படிக்கணும் கண்டிப்பா படிக்கணும்னு சொல்லி இவங்க சொல்லி கொடுக்கிற இந்த விஷயம் இப்ப சிஎம் ஸ்கூலுக்கு போனது
பிறகு வந்து அதுல வந்து இந்த கல்வி விஷயத்துல கவனமா இருக்கிறது சமச்சீர் கல்வி கலைஞர் கொண்டு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியா வந்து திமுக வந்து ஒரு கல்விக்காக நன்றி உணர்வோட நான் பாக்குறேன். இந்த மாதிரியான சூழல்கள்ல முற்போக்காளர்கள் சொல்லிக்கிற நாம வந்து சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி பரப்புறது இருக்கு இல்லையா, அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஆமா, அது என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒண்ணும் இல்லை, நான் யதார்த்தமான உண்மையான என்னுடைய இப்போ நேத்து நடந்த விஷயம் என்னன்னா, ஒரு டீக்கடை வச்சுட்டு இருக்காரு வந்து, அவருடைய மகள் வந்து 399 மார்க் எடுத்திருக்காங்க. சரிங்க, அவர் வந்து அந்த பேஸ்புக்ல பாத்துக்கிட்டே வர்றார், எல்லாம் 450, 490, 500 போயிட்டே இருக்குங்களா. அவர் வந்து அவருக்கே வந்து முகம் ஒரு மாதிரியா மாறி போச்சு. அந்த புள்ள வந்து அழுதுட்டு இருக்கு. அப்ப நான் வந்து சொல்றேன், இல்லம்மா இது வந்து பெரிய மார்க், 399 நீங்க எடுத்திருக்கிற பெரிய மார்க், இது வந்து எதுக்குமே தடை இல்லை, நீங்க வந்து ஒன்னும் தோத்து போயிடல, நீங்க ஃபெயில் ஆகல, நீங்க வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கம்மா, இதுக்கு வந்து உனக்கு திறமை இருக்கு, எல்லாமே இருக்கு, ரொம்ப நாலேஜ் இருக்கு, நீங்க வந்துருவ அப்படி சொல்லி நம்ம சமாதானம் பண்றோம். அப்போ அந்த அவங்க உறவுல இருந்து அவங்க சொந்தக்காரங்க அவங்க நண்பர்கள் இவங்க எல்லாம் வந்து அதிகமான மார்க் எடுத்தவங்க வந்து போன் மேல போன் பண்ணி, நான் இத்தனை நீங்க எத்தனை, சமூகத்துல இது வந்து உளவியலா ஒரு சிக்கலை உண்டு பண்ணும். இது ரொம்ப வளர்ந்து போயிருக்கு. இப்போ அதிகமான மார்க் வாங்கிட்டா அதை வந்து நம்ம பிரபாகண்டா பண்ணணும், 4 முன்னாடி பெருமையா பேசணும் அப்படிங்கிறது, அது ஒரு சாதி பெருமையை போன்ற ஒரு பெருமை தான் அது. இதுல என்ன பெருமை இருக்கு, மார்க் எடுக்கிறதுங்கிறது உழைப்பு உடைச்சிருக்கு, அந்த புள்ள நல்லா படிக்கணும் வாழ்க்கணும் அவ்வளவுதான். அதை தொடர்ச்சியாக மற்ற பிள்ளைகள்கிட்ட சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய உணர்வு என்ன ஆகும் அப்படிங்கறத அடிப்படையா பேரண்ட்ஸ் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கல. பிள்ளைகளுமே கூட வந்து தன்னோட உயர்த்தி காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அந்த வயசுலயே முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெற்றோர்களும் என் பிள்ளைதான் வந்து ரொம்ப அறிவாளி.